எல்லாருமே இன்ஸ்டாகிராம் வச்சுருப்போம். இதில் ஒரு சில இன்ஸ்டாகிராம் பேஜஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் மீம் பேஜோ இல்லை வந்து ஸ்டேட்டஸ் சாங்ஸோ, ஸோ இந்த மாதிரி சம்திங் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை நீங்கள் உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு தேவையான லைக்ஸும் சரி கமெண்ட்ஸும் வியூஸும் சரி எல்லாமே வந்து ஒரு சில ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணால் நம்மளால் கொண்டு வரைக்க முடியும். அந்த மாதிரி தான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கும். ஸோ அதில் வந்து ஈஸியாக நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு எவ்ரி 72 ஹவர்ஸ்க்கு உங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஒரே ஒரு வெப்சைட்லேருந்து. ஸோ அதோட வீடியோ லிங்க்கு நான் கமெண்ட் பாக்ஸும் சரி இந்த வீடியோ கிளர் டிஸ்கிரிப்ஷன் சரி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அதே போல் தான் நம்ம ஒரு ஆப்லேருந்து நம்மளால் வந்து ஒரு நல்லாவே வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கிளர் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போ லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க்கை வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் ஆப்ஸ். ஓகே, ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி ஆவீங்க. இங்கே நமக்கு அவுட் டு இன்க்ரீஸ் ரியல் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற போஸ்ட்டுக்குள்ளே வாங்க. வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோட் ஆப்னு இருக்கும். ஸோ ரெட் கலராக இருக்கும் பாருங்கள், நீங்கள் அந்த டவுன்லோட் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மீடியா ஃபயர் அப்படிங்கிறதுல இந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். 25 MB தான். நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதோடனே இது ரியல் தான், நான் ஒர்க் பண்ணி காட்டிட்டு தான் உங்களுக்கு வந்து வீடியோவை மேக் பண்ணுறேன். இங்கே நமக்கு ஹோம் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கமே நமக்கு லெஃப்ட் சைடில் 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அங்கே நமக்கு ஃபஸ்ட்டே வந்து இருக்கும் பாருங்கள், 100 கிரெடிட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே லாகின் வித் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று என்ன டம்மியாக இருக்கணும், ஸோ ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட், இன்னொன்று வந்து ரியல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில ஃபாலோவர்ஸை நம்ம கொண்டு வரைக்கணும் அப்படின்னா நம்மளை அக்கௌண்ட் லாகின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண வைக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா தாராளம் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா க்ரியேட் பண்ணி அப்புறமா அங்கே லாகின் கொடுத்துங்க. ஏன்னா உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் கொடுக்குறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? ஓகே, லாகின் வித் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த டம்மியான ஒரு ஃபேக் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். பட் இது லாங்குவேஜ்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நமக்கு லாங்குவேஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கிடையாது, தமிழ் லாங்குவேஜ் கூட இருக்குது ஆனால் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இல்லை. ஓகே ஃபைன், நான் இதில் இருக்கிற லாங்குவேஜை வச்சு நான் வந்து டைப் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய டம்மியான ஒரு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டுடைய நேமை வந்து இங்கே சர்ச், யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. மைன் இன்ஸ்டா 23 அப்படிங்கிறத போட்டாச்சு. ஓகே, போட்டு லாகின் கொடுக்குறேன். ஓகே, லாகின் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதால எனக்கு வந்து இல்லை, இல்லைனா உங்களுக்கு வந்து இங்கே ப்ளஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அது ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் போட்டு 0 இருக்கு இல்லையா, அங்கே வந்து நமக்கு 150 அப்படின்னு இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதால எனக்கு இல்லை, இது ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த இடத்துல அந்த 0 அப்படின்னு இருக்குல்ல, எனக்கு 0 இருக்குது, உங்களுக்கு ஓப்பன் பண்ணதோடனே உங்களுக்கு வந்து 150 அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது இங்கே உங்களுடைய ஒரிஜினல் ஐடியோடைய யூசர் நேம் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக போய்ட்டு உங்களுடைய இன்ஸ்டாகிராம் போய்ட்டு ப்ரொஃபைலில் போய்ட்டு யூசர் நேம் அப்படிங்கிறத நீங்கள் காப்பி பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக உங்களுடைய மெயின் உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட் இருக்குல்ல, இல்லை பர்சனல் அக்கௌண்ட்டோ இல்லை பேஜஸோடைய யூசர் நேம் கரெக்டாக நேம் வந்து இங்கே என்டர் பண்ணி இங்கே நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு க்ரீன் மார்க் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணதோடனே நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து ஷோ ஆகும். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஓகே, ப்ரொஃபைல் வந்து நம்ம யூசர் நேமு காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில நம்ம நீங்கள் டைப் பண்ணுற போது மேபி தப்பாக பட்டு கூட ட்ரை பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு உங்களுடைய எடிட் ப்ரொஃபைலில் போய்ட்டு உங்களுடைய யூசர் நேமை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் யூசர் நேமை காப்பி பண்ணிட்டேன், காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். நான் பண்ணுற ஸ்டெப்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் இங்கிலீஷ் அப்படி இல்லை அப்படிங்கிறதால நம்ம கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். ஓகே, அங்கே நமக்கு க்ரீன் கலராக இருக்கும், அது வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நம்மளுடைய ப்ரொஃபைல் நேம் இருக்கும், கரெக்டாக பார்த்துக்கோங்க, ப்ரொஃபைலுடைய ப்ரொஃபைல் பிக் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இங்கே 150 இருக்கும், இங்கே 15 இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் 150 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இங்கே கீழே நமக்கு வந்து ஒரு க்ரீன் மார்க் இருக்கு இல்லையா, க்ரீன் கலரில் டைப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதால எனக்கு வரல, உங்களுக்கு இன்கேஸ் ஓகே அப்படின்னா இங்கே பக்கம் டைமர் ஓட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பக்கம் வந்து 150 அப்படின்னு போட்டு ஸோ எத்தனை ஃபாலோவர்ஸ் வந்து அனுப்பி சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு ஒரு ரியலான ஒரு ஃபாலோவர்ஸ் தான், உங்களோட அக்கௌண்ட் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்யூ.